இந்த நாளில் கூட கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்கும்படியாக அடையாளமான சால்வை என்ற ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அடையாளமான சால்வை வேதாகமத்திலே அநேக சால்வைகள் அநேகருடைய சால்வலை சால்வைகளை குறித்து நாம் படிக்கிறோம் பல சால்வைகள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அதில் சிலவற்றை நாம் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளுவோம் முதலாவதாக ஒரு தண்டனையின் அடையாளமான ஒரு சால்வை அது என்னவென்றால் ஒரு பாபிலோனிய சால்வை இது ஒரு தன்னிறைக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அன்று ஆகான் எரிகோவிலே இருந்து ஒரு சால்வையை வெளியே எடுத்துக்கொண்டான் பொண்ணு எடுத்துக்கொண்டான் அதோடு கூட ஒரு சால்வையையும் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் அது பாபிலோனிய சால்வையையும் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான் அவர்கள் யுத்தங்கள் செய்து ஜெயித்து கொண்டே போக வேண்டியவர்கள் அவர்களுக்காக அந்த இஸ்ரேல் ஜனத்துக்காக தன்னுடைய தலைவன் அன்று யோசுவா மூலமாக தேவன் சொல்லும் போது அங்கே இருக்கிற சாபத்தீடான ஒன்றையும் நீ எடுத்துக்கொள்ளாத கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இரு அவற்றை எடுத்துக்கொண்டு உன் கூடாரத்துக்குள் இல்ல தேவ சமூகத்துக்குள் தேவனுடைய பாளையத்துக்குள் நீ கொண்டு வராதே என்று ஒரு பெரிய எச்சரிப்பை ஏற்கனவே பெற்று கொண்டிருந்தாலும் இது ஆகான் அவன் பிடிக்கப்பட்ட பிறகு பிடிப்பட்ட பிறகு அவன் சொல்லுகிறான் அதை நான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையை இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான் இச்சித்தின்னா பார்த்த உடனே அவனுக்கு அதுல ரொம்ப ஆசை ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் அது தேவனுக்கு பிரியமில்லாதது தேவன் எடுக்காதே என்று சொல்லி இருக்கிறார் அங்கிருந்து நீ ஒன்று எடுக்காதே அதுல சிலதை சொல்றாரு இருக்கிற பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு இப்படிப்பட்டவைகளினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கத்தருடைய பொக்கிஷத்தை சேரும் மற்றவை எல்லாம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட வேண்டிய வேண்டியவை என்று கத்தர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் யுத்தத்துக்கு போகும் முன்பாவே சொல்லிட்டார் அப்ப யுத்தம் செய்து ஜெயிக்கும் போது இவங்க என்ன பண்ணணும் ஆண்டவர் சொன்னபடி எதெல்லாம் கத்தருடைய பொக்கிஷத்துல சேர வேண்டுமோ அதை கத்தருடைய பொக்கிஷத்துக்கு கொண்டு வரணும் மற்றவை எல்லாம் சுட்டரித்து போடப்பட வேண்டும் அப்ப இந்த ஆகான் கத்தருடைய பொக்கிஷத்தில் சேர வேண்டிய சிலவற்றையும் எடுத்துக்கொண்டான் சுட்டரிக்கப்பட வேண்டிய பாபிலோனிய சால்வையையும் அவன் எடுத்துக்கொண்டான் இங்கேதான் அவர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வெற்றி வர வேண்டிய ஆயி பட்டணத்தில் போய் யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் தோல்வியுற்று வரும்போதுதான் கத்துடைய தாசனாகி யோசுவா அவருடைய ஆண்டோடைய பாதத்துல விழும்போது அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்யும் போது ஆகான் பிடிக்கப்படுகிறான் அந்த ஆகானுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அவனை சுட்டரித்து கற்களை போட்டு அவனை மூடி போட்டார்கள் கத்துடைய பிள்ளைகளே எதை சுட்டரித்து போட வேண்டுமோ அது ஒரு பாபிலோனிய சால்வை அதை அவன் எடுத்துக்கொண்டான் அந்த சுட்டரித்து போட வேண்டிய பாபிலோனிய சால்வையை இவன் எடுத்துக்கொண்டபடியினால் கொண்டபடியினால் காரியத்தின் கடை தொகையை பார்த்தோம் என்றால் இவன் குடும்பம் இவனுடைய எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது அன்பான தேவ பிள்ளைகளே கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இந்த முடிவுகள் இப்படிப்பட்டவைகள் மிக பயங்கரமானதாக இருக்கிறது இது ஒரு அடையாளமான சால்வை தண்டனையின் அடையாளம் இதை நமக்கு உணர்த்துகிறது இந்த ஆகான் இதை எடுத்துக்கொண்டான் எடுத்துக்கொண்டு அவன் அதை கொண்டு எந்த வாழ்வும் அடைந்து விடவே இல்லை அதை ஒழித்து வைத்தேன் என்று சொல்லுகிறான் ரொம்ப பரிதாபம் அல்லவா அதை பார்க்கும் போது கூடாரத்தின் நடுவில் மண்ணை தோண்டி பார்த்தா அதுல வச்சிருக்கிறான் எவ்வளவு ஒரு பரிதாபம் அப்போ இச்சித்தான் எடுத்துக்கொண்டான் அதை அவன் அனுபவிக்கவில்லை அதை என்னும் ஒழித்துதான் வைத்தான் என்றால் இவனுக்கு அந்த கட்டளை தெரிந்திருக்கிறது இது தேவனுக்கு பிரியமற்றது இது அக்னியினால் சுட்டரிக்கப்பட வேண்டிய விஷயம் இதனை வெளியே காட்டினா எனக்கு என்ன பிரச்சனை வருமோ நினைச்சிருப்பான் ஆனா அவன் வெளியே காட்டாமலே கத்தர் வெளியே கொண்டு வந்து விட்டார் ஹாலலுயா இந்த நாட்களிலே எந்த காரியம் தேவன் விளக்கின ஒரு காரியம் சுட்டரித்து போடு என்று அவர் சொன்ன காரியம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த ஒரு எந்த ஒரு காரியம் நம்மிடத்திலே இருக்கிறது அதை தான் தேவன் உணர்த்தும்படியாக அந்த வார்த்தை நமக்கு தருகிறார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கலாம் நாம் சில நேரம் சிலவற்றுக்கு நியாயம் கற்பிப்போம் ஆகான்னு கூட நினைச்சிருக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போய் யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம் எல்லாரும் போனோம் எவ்வளவு இது பண்ணோம் ஆனா அதுல இருந்து அப்போ ஏதாவது வேணுமே கொள்ளையில் பங்கு வேணுமே என்று நினைத்து கொண்டான் ஆனால் அதை தேவன் விலக்கின ஒரு காரியமா இருந்ததினால் அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த அது எதற்காக நியமிக்கப்பட்டதோ அதாவது பாபிலோனிய சால்வை சுட்டரிக்கும்

பிரியமற்ற ஏசாயாவுடைய நாவை கத்தர் தழலால் தழலால் சுட்டார் அக்கினி தழல் வைக்கப்பட்ட போது அது நல்ல நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதமான மேன்மை பெற்ற வார்த்தைகளை பேச ஆரம்பித்தது ஏன்னா அசுத்த உதடுகள் இன்றைக்கு நம்முடைய நாவு எப்படி இருக்கிறது ஒரு நாளிலே இவற்றையெல்லாம் கொண்டு நித்திய அக்கினியிலே சுட்டரிக்கப்படுவதற்காக காக்கப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவ்வப்போது பரிசுத்த அக்னியினால பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஹலல்லோயா எனவே கொள்ளையிலே அது எவ்வளவு நேர்த்தியானதாக இருந்தாலும் அது பார்ப்பதற்கு எவ்வளவு அருமையானதாக இருந்தாலும் இல்லை இந்த தருணத்தில் நான் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் அதை தேவன் உங்களை விட்டு விலக்கி இருப்பார் என்றால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அவர் உங்களுக்கு விளக்கினவைகளை அனுபவிக்கும்படி உங்கள் கண்கள் அதை இச்சிக்க கூடாது என்று கத்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார் இதை குறித்து நினைக்கிறார் காரியங்களை பவுல் சொல்லுகிறாரே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது எல்லாம் அனுபவிக்கலாம் வாங்குறதுக்கு காசு இருக்குது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு கிடைக்கும் எல்லாம் இருக்கும் தான் ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது அப்படி எதையெல்லாம் நமக்கு தகுதி அல்லவென்று தேவன் விலக்கி வைத்திருக்கிறாரோ சுட்டரிப்புக்கு ஏதுவான காரியங்களா இருக்கிறதோ அதை எடுத்து ஒருபோதும் பயன்படுத்த ஆசைப்படவே கூடாது ஹாலல்லூயா சுட்டரிக்கும்படி நியமிக்கப்பட்ட காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மையும் கூட அது சுட்டரித்து விடும் என்பதை நாம் ஒருபோதும் மற மறக்க கூடாது அடுத்ததாக ஒரு சிறுமைப்படுத்துவதின் அடையாளமான ஒரு சால்வை அடையாளம் இது என்னவென்றால் பத்து துண்டுகளாக கிழிக்கப்பட்ட ஒரு புது சால்வை இதை நாம் ஒன்று ராஜாக்கள் பதினோராவது அதிகாரத்திலே நாம் இதை குறித்து படிக்கிறோம் இதுல முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பதினொன்று முப்பது முப்பத்தி ஒன்று அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை துண்டாக கிழித்து போட்டு எரோபயாமை நோக்கி பத்து துண்டுகளை எடுத்துக்கொள் இஸ்ரவேலின் தெய்வனாகிய கத்த சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலுமானுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் முப்பத்தி ஒன்பதாவது கூட வாசிக்கிறேன் இப்படி நான் இந்த காரியத்தின் இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் ஹலலூயா இது ஒரு சிறுமைப்படுத்துவதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட ஒரு சால்வை அகியா தீர்க்கதரிசி ஒரு புது சால்வையை பொறுத்து கொண்டு வருகிறார் அந்த இடத்திலே வயல்வெளியிலே எரோபயாமும் அகியாவும் தவிர யாருமே இல்லை அது சாலமோனுடைய ஆட்சியின் காலம் இந்த எரோபயாம் என்பவன் நல்ல ஒரு காரிய சமர்த்தனான வாலிபன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சாலமோன் யோசேப்பின் வம்சத்தாரை விசாரிக்கும் படிக்கு இந்த எரோபயாமை நியமித்திருக்கிறான் இவன் ஒரு சாலமோனுடைய ஊழியக்காரன் இந்த சாலமோனின் ஊழியக்காரனாகிய எரோபயாமை அகியா தீர்க்கதரிசி சந்திக்கும் போது கத்துடைய வார்த்தை தீர்க்கதரிசனம் இவனுக்கு சொல்லப்படுகிறது அதை தான் நான் நாம் வாசிப்போம் ஏனென்றால் சாலமோனுடைய வாழ்க்கையும் சாலமோனுடைய ராஜ்யபாரமும் கத்தருடைய பார்வைக்கு பிரியமானதாக உகந்ததாக இருக்கவில்லை சாலமோனின் தகப்பனாகிய தாவீது முழுக்க 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 கத்தருக்கு பிரியமானவனாக இருந்தான் கத்தரை சந்தோஷப்படுத்தி கத்தரை கத்தருடைய இருதயத்தை திருப்திப்படுத்தின கத்தருக்கு பிரியமானவனாக இருந்தான் ஆனால் சாலமோன் அப்படி இருக்கவில்லை அந்த தாவிதுனுடைய மகன்தான் இந்த இடத்தில் கத்தர் அன்பா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது சாலமோன் கேட்ட ஞானம் கேட்காத ஐஸ்வர்யம் கனம் மகிமையெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் எல்லாம் சரிதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட சாலமோன் ஆண்டவருக்கு பிரியமாக வாழவில்லை சிக்கிரத்தில் அவருடைய வழி மாறிவிட்டது அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான் அந்நிய தெய்வங்களை பணிந்து கொள்ள ஆரம்பித்தான் தேவனுக்கு இது மிகவும் கோபமாகிவிட்டது தாவி இதுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினோம் என்ன வார்த்தை சொன்னாரு ஓ சந்ததி பரம்பரையா இந்த சிங்காசனத்துல வீச்சிருப்பாங்கப்பான்னு வாக்கு வாக்கு கொடுத்துட்டாரு தாவிதுக்கு ஒரு அணையாத விளக்க கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு நிலையான வீட்டை கட்டுவேன்னு மன முகர்ந்து தாவித ரொம்ப ஆசீர்வதித்தார் கத்தர் ஆனா அடுத்த சந்ததியிலே தேவன் தன்னுடைய வாக்கு குறித்து வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு காரியம் நடந்து விட்டது சாலமோன் மூலமாக ஆனா கத்தர் இன்னொரு காரியம் செஞ்சுட்டா இருந்தார் தாவிதுக்காக ஒரு ரெண்டு கோத்தரத்தை வச்சுட்டு மீதியெல்லாம் இன்னொருத்தன் அதான் அந்த சாலமோனுடைய ஊழியக்காரனுடைய கரத்துல கொடுத்து நீ தாவித மாதிரி உத்தமமாக நடந்துட்டா உனக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்க அவருக்காக வாழுகிறவர்கள் யாரென்று அவர் பார்க்கறது நீ செஞ்சேனா உனக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொன்னார் ஆனால் எரோபியனுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கவில்லை நாம் நம்முடைய காரியத்துக்குள்ளாக வருவோம் அப்போ இந்த இடத்துல ஒரு சிறுமைப்படுத்துவதின் அடையாளமான ஒரு சால்வை இங்கே சொல்லப்படுகிறது சிறுமைப்படுத்துவது என்றால் அந்த புது சால்வை அகியா எப்படி கிழித்தார் என்று தெரியவில்லை ரெண்டு துண்டா கிழிக்கல பனிரெண்டு துண்டாக கிழித்திருக்கிறார் அதுல ரெண்டு துண்டை வைத்து வைத்துவிட்டு அவர் அதை வைத்து விட்டு சொன்னார் எரோபியாம்கிட்ட எரோபியாமே இதுல நீ பத்து துண்டுகளை எடுத்துக்கொள் சாலமோனுடைய கையில் உள்ள ராஜ்யபாரத்தை கிழித்து அதை எடுத்து கிழித்து அந்த வார்த்தையை வாசிக்கும் போது பயங்கரமாக இருக்கிறது அந்த ராஜ்யபாரத்தை பாரத்தை சாலமானுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு பத்து கோத்திரங்களை கொடுப்பேன் என்று சொன்னார் ஆண்டோட உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்றால் இந்த ஜனத்தை இந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தும்படி கத்தர் ஒப்பு கொடுத்திருப்பார் இது ஒரு சிறுமைப்படுத்துகிற அனுபவம் இதுலயும் அந்த சாலமோனுடைய வாழ்க்கையின் இந்த காரியத்துக்காக தான் தான் இந்த காரியம் நடந்தது ஆண்டவர் தாவீது சொல்லும்போதே சொன்னார் உன் சந்ததிய வார நடக்கட்டா நான் தண்டனையின் மிலாரை கொண்டு அவனை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் சில முறை சாலமோனை எச்சரித்தார் தரிசனம் கொடுத்து எச்சரித்தார் பேசினார் என்ன செய்தால் இந்த சாலமோன் அது சரியான வழிக்கு வரவே இல்லை மிகுந்த ஞானியாக இருந்தார் ஆனால் இருக்க வேண்டிய முக்கியமான ஞானம் கத்தருக்கு பயப்படுகிற அந்த ஞானம் அவருக்கு இல்லாமற் போயிட்டு அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதுனால அவருடைய வழி அந்நிய ஸ்திரீகள்ட்ட அப்படி ஸ்லிப் ஆகி போயிருச்சு அவரால் ஒரு நல்ல ஸ்ட்ராங் டிசிஷன் ஆண்டவருக்காக எடுக்கவே முடியல இவர் எவ்வளவோ தேவனை குறித்து நன்றாக அறிந்தவர் தரிசனங்களை பெற்றவர் தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டவர் தேவனிடத்துல இருந்து நல்ல அந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இவ்வளவு இருந்தாலும் அந்நிய ஸ்திரீகள் அந்நிய காரியங்கள் அவருக்குள் வரும்போது ஒரு உறுதியோடு ஆண்டவருக்காக நிற்க முடியவில்லை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவனிடத்திலிருந்து எத்தனையோ அற்புதங்கள் பெற்றிருக்கிறோம் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் எத்தனையோ முறை தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார் இப்படி எல்லா காரியங்களை அனுபவித்து வளர்ந்து வருகிற நீங்கள் தேவனை விட்டு இருதயம் வழி விலக இடம் கொடுக்க கூடாது சில நேரம் பிள்ளைகளின் நிமித்தம் மனசு அப்படியே வழுகி போயி விடுகிறது பிள்ளையா ஆண்டவரா உற்றார் உறவினரா ஆண்டவரா வேலையா இப்படி சில காரியங்களை தெரிந்தெடுக்க வேண்டிய நேரங்களில் நீங்கள் வைக்கப்படுகிறீர்கள் எதை தெரிந்தெடுப்பீர்கள் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ தெரிந்து கொள் நீ தெரிந்து நீ சூஸ் பண்ணி எடு நான் ஓன்கிட்டே விட்டுறேன் நீ எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கானதை நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் அது போல இன்றைக்கும் நம்ம தீயிலே சில காரியங்கள் உங்களுக்கு தான் தெரியும் உங்க மன போராட்டம் எதுல அடிச்சிட்டு இருக்குது என் பிள்ளை பெருசா கத்தருக்கான வழி பெருசா நான் என் பிள்ளைக்கு எப்படியாவது என் பிள்ளையை நான் சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக நான் அந்த வழியில போறேன்னு இருக்கிறீங்களா சாலமோனுடைய இருதயம் அந்நிய ஸ்திரீகளை நிமித்தமாக வழுகி போய்விட்டது அந்த வழுகி போகும் போது கத்தருடைய சிறுமைப்படுத்துதலுக்கு உள்ளாகிவிட வேண்டிய நிலைமை வருகிறது அதனால் எந்த விஷயமா இருக்கட்டும் சில நேரம் உங்க படிப்பு காரியத்துல உங்களுக்கு வரட்டும் நான் வந்து இந்த மாதிரி இடத்துல போய் படிக்கணும்னா கொஞ்சம் நான் சில சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்று சொல்லி கத்தரா நம்முடைய தொழிலா என்று நீங்கள் வைக்கப்படுவீர்கள் என்றால் தைரியமா கத்தருக்காக நிற்கும்படி எழுந்து நெல்லுங்கள் வாக்கு தத்தங்களை நிச்சயமான வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும்படி செய்வார் ஹலல்லூயா ஹலலூயா எனவே எந்த விதத்திலையும் சிறுமைப்படுதலுக்கு நாம் ஒப்பு கொடுத்து கொடுக்கப்படவே கூடாது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கத்தரை பற்றி கொள்ளுவதிலே கத்தரை உறுதியாய் பற்றி ஏன்னா இந்த கடைசி காலத்துல ஆண்டவருக்காக வாழுகிற விஷயத்துல நிறைய சோதனைகள் வருகிறது நிறைய போராட்டங்கள் சாலமோனுக்கு வந்த அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் போல நாமே சில வருவித்துக் கொள்ளுகிறோம் சில நேரம் அப்படி வருகிறது சாத்தானுடைய கிரியை இவற்றிலே ஆண்டவருக்குள்ள தைரியமா இருக்கணும் சில நேரம் ஒரு மன கஷ்டம் மன வருத்தம் பாரம் வந்த உடனே ஜெபிக்காம போய் படுத்துறோம் இல்லையா கத்தோடைய வசனத்தை எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா வசனத்தை எடுத்து

சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை கிடைக்காமல் போய்விட்டதே அதனால் அந்த உலகத்தில் வருகிற சின்ன சின்ன உபத்திரவங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் இவைகளிலே கத்தரை விடக்கூடாது நமக்கு நன்றாக தெரியும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் நீங்க நினைப்பீங்க நீங்க இப்படி ஈஸியாக சொல்லிட்டீங்க ஆனால் என் வாழ்க்கையில் இருக்குது பெரிய உபத்திரவமாக இருக்குதே எவ்வளவோ காலம் நான் அதை தாங்கி கொண்டிருக்கிறேன் இன்னும் எனக்கு தாங்க முடியுமான்னு கேட்குறீங்க இதுவரை தாங்க கிருபை தந்த கர்த்தர் இன்னும் கிருபை தருவார் ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே அவருடைய வேலையிலே அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ஒருவரும் கூட உயரத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் உங்களை கீழே நிறுத்துவார் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணுகிறீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து கொண்டிருக்கிறோம் நினைப்பீங்க உங்களுக்காக ஒரு செழிப்பான இடத்தை கத்தர் வைத்திருக்கிறார் தீங்கு நாளில் உன்னை தமது கூட

அறியாத ஒழிச்சு வச்சிருப்பாராம் கண்மலை மேல உயர்த்துவாராம் அப்ப எங்க ஒரு வழி வச்சிருக்கிறாருன்னு தெரியல கண்மலைக்குள்ளதான் தொலை போட்டு கொண்டு மேல கொண்டு போறாரான்னு தெரியல எப்படியும் நீங்க உயர்றத ஒரு கண்ணுமே பார்க்காது ஆனா உயர்ந்த இருப்பதை அநேக கண்கள் காணும் ஹலலூயா எனவே இந்த சிறுமைப்படுத்தும் நாட்களில் ஒருவேளை நீங்க இருந்தா கூட மறுபடி கத்திரிடத்துல வாருங்க ஆண்டவர் தான் சொன்னாரு உன் குமாரன் அப்படி நடந்தா நான் தண்டனையின் மிலாற்றினால் அவனை சரி பண்ணி கொண்டு வருவேன் சிலர் தண்டனையின் மிலாற்றுக்குள்ள ஒருவேளை வைக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவருக்குள்ள வருவோம் இழந்து போக கூடாது அந்த பிரிக்கப்பட்டு போயிற்றே எப்படி ஒரு ஒரே இஸ்ரவேலாக இருந்த ராஜ்யம் பிரிக்கப்பட்டு போயிட்டல்லவா நாம் அதற்கு காரணமாக கூடாது நமக்கு கிருவைகளை தருவாராக அடுத்து ஒரு சால்வை குறித்து அடையாளம் உடன்படிக்கையின் அடை அடையாளம் ஒரு இளவரசனான யோனத்தானின் சால்வை நமக்கு நன்றாக அந்த சம்பவம் தெரிந்திருக்கிறது தாவிது அவன் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிற அந்த அரண்மனை வாசத்துக்குள் வருகிற அந்த இளம் பிராயத்திலே இந்த சவுல் ராஜாவின் மகன் யோனத்தானுக்கு தாவீது ரொம்ப பிடிச்சு போச்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ராஜாவின் மகனுக்கு ஒரு ஆட்டிடையனான இந்த தாவீதை ரொம்ப பிடிச்சிருச்சு இவன் ரொம்ப காரிய சமர்த்தனா இருக்கிறான் நல்லா யுத்தம் பண்றான் இவன் எவ்வளவு நல்ல ஒரு இதா இருக்கிறான் அவனை குறித்த ஒரு மேன்மை இந்த யோனத்தானுக்கு ரொம்ப பிடித்தது உயிர்குயிராய் நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த யோனத்தானுக்குள் விட்டது அப்படி நேசித்த உடனே அவன் என்ன பண்ணானா ஒன்று சாமுவேல் பதினெட்டு நான்குல படிக்கிறோம் யோனத்தான் தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் என்ன பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா ஸ்னேக உடன்படிக்கையின் அடையாளம் ஒன்று சாமுவேல் பதினெட்டு நான்குல படிக்கிறோம் போர்த்து கொண்டிருந்த சால்வை அவை மூடிக்கொண்டிருந்த சால்வை அவனுடையது அதை அவன் தன்னுடையதை அவன் தந்தை நண்பனுக்கு சிநேகிதனுக்கு கொடுத்து விடுகிறான் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதன் ரொம்ப நெருக்கமான ஒரு தான் ஆனா நம்ம தொடர்ந்து வருகிற வசனங்கள படிக்கிறோம் இவ்வளோ ஒரு நல்ல சிநேகமாக சிநேகத்துக்கு ஒரு உடன்படிக்கையும் செய்து இவ்வளவு நன்றா இருந்த இந்த யோனத்தான் சால்வையை கொடுத்தவன் அவன் என்ன பண்றான் வசனங்களை பார்க்கிறோம் யோ தாவீது காட்டில் இருந்து விட்டான் யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனா அப்ப யோனத்தான் அரண்மனைக்கு போயிட்டான் தாவீது காட்டுல குகைகள்ல இருக்கிறான் யோனத்தான் தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டான் காட்டுல இருக்கிறான் அப்போ ஸ்னேகத்தின் அடையாளமாக சிநேகம் கொடுக்கப்பட்டது ஆனா அந்த சிநேகம் அந்த சிநேகிதனோடு கூட இல்லை எந்த பாதையிலே சிநேகிதன் கடுமையான நிலைமையில கடந்து செல்லும் போது இந்த சிநேகம் இல்லை ஆனா நமக்கு ஒரு சிநேகத்தை தெரியும் உன்னத பாட்டில அந்த சிநேகத்தை குறித்து விளக்கி 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 ரொம்ப அழகா சொல்லி இருக்குது நம்முடைய ஆத்தும நேசர் எப்போது நம்மோடு இருக்கிறார் அவர் அந்த ரதத்திலே இந்த சாலமோடைய ரதத்தை குறித்து தான் ஓமானமா சொல்லப்பட்டிருக்குது அதுல நேசம் என்னும் சமுக்காலத்தை விரித்திருக்கிறார் நேசம் என்னும் கொடி மேல் பறக்க செய்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே உலகத்திலே சில சிநேகம் நமக்கு இருக்கலாம் அது விவாகமான பெண் புருஷனோடு இல்ல உங்களுக்கு சில ஆத்மன் நண்பர்கள் தோழிகள் உங்களுக்கு இருக்கலாம் எப்படியா இருக்கட்டும் யாரோ ஒருத்தர் உங்களோட சிநேகமா யாரோ ஒருத்தரோட நெருங்கிய தோழிகளாக நீங்க இருப்பீங்க ஆனா இந்த உலக பிரகாரமான இந்த சிநேகம் அனைத்தும் அது சால்வையே கலற்றி இன்னும் நிறைய கொடுத்துருக்கிறான் இல்லையா பட்டயம் வில்லு வஸ்திரம் எல்லாம் கொடுத்துருக்கிறான் எல்லாம் கொடுத்த யோனத்தான் தாவிதுக்காக காட்டுக்கு செல்லவில்லை தாவிதோடு கூட குகைகளில் தங்கவில்லை அவன் தன்னுடைய இடத்தில் தான் இருந்தான் ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்ம சிநேகிதர் அவர் அப்படி இருப்பது இல்லை இந்த உலக பிரகாரமாக உங்களுக்கு சில நல்ல தோழிகள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் உங்க குடும்பத்துல இருக்கலாம் வீட்டுக்கு பக்கங்கள்ல இருக்கலாம் இல்ல உங்களோடு கூட பல வருஷங்களா படித்தவர்கள் வேலை செய்தவர்கள் யாரோ ஒரு தோழிகள் தோழி இருக்கலாம் ஆனால் அவர்களை குறித்து நீங்க ரொம்ப நினைப்பீங்க எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறோம் ஆனா சில நேரங்களில் அந்த ஸ்நேகங்களில் வித்தியாசங்கள் வரும்போது அவைகளில் சில விரிசல்கள் வரும்போது நீங்க ரொம்ப மனம் அடிஞ்சு போயிடுறீங்க இல்லையா உங்களுக்கு ரொம்ப வருத்தமாகி விடுகிறது இல்லையா என்னை உயிருக்கு உயிராய் நேசித்தவர்கள் என்னை இவ்வளவு என்ன கூட அன்பா இருந்தவர்கள் இப்ப இந்த சூழ்நிலையில் எனக்காக இல்லையே எனக்காக பரிந்து பேசவில்லையே எனக்காக இந்த காரியத்தை செய்யவில்லையே நான் தனித்து விடப்படும் போது என்னோடு கூட இல்லையே என்றெல்லாம் வருத்தப்படுகிறீர்களே இந்த நாளில் அப்படி ஒரு நிலைமையோடு வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தன் தன்னுடைய சிநேகத்தை ஜமுக்காலமாக அவர் தன்னுடைய சிநேகத்தை சால்வையாக உங்கள் மேல் போர்த்துகிறார் ஹாலெல்லூயா அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உலகத்தார் விலகி போகலாம் சில சூழ்நிலைகள் வரும்போது சாரி இதுக்கு மேலே என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இதுக்கு மேல உன் கூட என்னால வந்து கொள்ள முடியாது இனி உன் காரியத்தை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார்களா அது நிமித்தம் வருத்தத்தோடு வந்திருக்கிறீர்களா சிநேகத்தின் முறிவினால் ஒருவேளை உங்க புருஷனோடு கூட உள்ள உறவிலே அவருடைய அந்த காரியங்கள் நடத்திப்புகள் நடக்கைகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறதா நான் எவ்வளவோ நம்பி வந்தேன் ஆனா என் வாழ்க்கை இவ்வளவோ கஷ்டப்படுகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறீங்களா எந்த காரியத்தில் ஆறுதல் இல்லாமல் கைவிடப்பட்டவர்களாக ஸ்நேகம் என்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆத்ம சிநேகிதனான உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் அன்புகள் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் எப்படி காலையில் உதிக்கும் போது நடுவேளையில எப்படி இருக்கிறது மாலையில் எப்படி இருக்கிறது சற்று நேரம் தாண்டினால் எல்லாம் இருட்டி போய்விடுகிறது இதைவிட மோசமானதுதான் உலக நட்புகள் தேவ பிள்ளைகளே இந்த அதனுடைய விஷயங்களினால் மனமுறிந்து ஆத்ம சுமனேசரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் அந்த ஸ்னேகத்தை எந்த அக்னி அந்த ஸ்னேக அக்னியை எதுவுமே அழிக்க முடியாது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க முடியாது அங்க நம்ம அவரோட நேசமா இருந்தோம்னா உலகத்தின் எந்த காரியங்களும் அந்த அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது ஹாலல்லூயா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுல் சவாலாக சொல்லுகிறாரே நாமும் கூட அப்படி சொல்ல முடியும் உலகத்துல சொல்லுவாங்க யாரை பிரித்தாலும் எங்கள் ரெண்டு பேர்த்த மட்டும் பிரிக்கவே முடியாது நாங்கள் மூணு பேரை பிரியவே மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஒன்றாவே இருப்போம் யார் எங்களை நாங்கள் எங்கே போனாலும் அஞ்சு பேராக தான் நடப்போம் அஞ்சு பேராக தான் வருவோம் போவோம் இல்லை ரெண்டு பேராக தான் போவோம் வருவோம் அவ்வளோ சவாலாக சொல்லுவார்கள் ஆனால் நான் அப்படி சில ஐக்கியங்கள் நல்ல ஸ்நேகங்களை பார்த்துருக்கிறேன் காலப்போக்கிலே சிலது அப்படி மங்கி போய் விடுகிறது சிலது சூழ்நிலைகளினால் பிரிக்கப்பட்டு போகிறது சிலது சாதாரணமாகவே அதுக்கப்புறம் அதனுடைய அந்த வேகம் குறைந்து விடுகிறது ஆனால் கத்தடைய வேதம் சொல்லுது கத்தரோடு கூட ஆத்தும சிநேகிதரோடு கூட உள்ள நம்முடைய ஐக்கியத்தை அந்த அக்கினியை எதுவுமே தணிக்க முடியாது திரளான ஐஸ்வர்யம் ஒரு மனுஷன் அவனுக்கு வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொண்டது இதெல்லாம் தந்துடுறேன் நீ உள்ள ஐக்கியத்தை விட்டு நீ விட்டு சொன்னாலும் அந்த பண்ணப்படும் எத்தனை பேருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஏதோ ஒன்ன பார்த்த உடனே கொஞ்சம் இதை விடலாமா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட்டுட்டு வந்தா இந்த வேலை எனக்கு நல்ல வேலை நல்ல சம்பளம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அதனால என்னைக்கோ ஒரு நாள் நான் ஏதோ ஒரு ஆராதனை கூட்டத்தில் பங்கு பெறலாம் சண்டே ஆராதனை விட்டுட்டு வேலைக்கு போலாம் நினைக்கிறீங்களா அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா திரளான ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டாலும் ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தி முழுவதையும் உங்களுக்கு கொடுத்தாலும் அது கிறிஸ்துவின் மேலுள்ள நேசத்துக்காய் முற்றிலும் அசட்டை பண்ணப்படும் என்று உன்னதப்பட்டு கடைசி அதிகாரத்துல படிக்கிறோம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த நேச அக்கினி உள்ளத்துல பற்றி எரிந்தாதான் அது தழலை போல கனன்று கொண்டு இருந்தால் மட்டுமே இதெல்லாம் தூசி இந்த உலகத்துக்கு உள்ளவைகள் உலகத்தோடு அழிந்து போகும் எரிந்து போகும் எல்லாம் இங்கோட நின்றோம் நித்தியம் வரை வருகிறது என் ஆண்டவர் அல்லவா என் ஆத்தும நேசர் அல்லவா அப்ப அவருக்கு என்ன பிடிக்குமோ அவரோட உள்ள ஐக்கியத்தை எனக்கு அப்படியே கொண்டுட்டு போறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை மட்டும் நான் செய்வனே தவிர உலகத்தின் காரியத்துக்காக என் ஆத்தும உள்ள ஐக்கியத்தை நான் அடகு வைக்க போவது இல்லை என் ஆத்துமனேஸ்வரோட உள்ள உறவை அப்பா நீங்கள் கொஞ்சம் நின்றுக்கோங்க நான் இந்த உலகத்தில் ஒரு காரியத்துக்காக நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அவரை நான் வெயிட் பண்ண வைக்க போகிறது இல்லை இல்லை எத்தனை பேருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவாலை துணிச்சலாக உங்களால் சந்திக்க முடிகிறது ஆத்துமனேசரோட டைட் அண்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் அன்பான தேவ பிள்ளைகளை உலக வேலை 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 ஏகப்பட்ட வேலை 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 என்று இருக்கும்போது அவருக்காக அவரோடு கொஞ்சி உறவாடி அவரோட கெஞ்சி மகிழ்ந்து பேசி உறவாட வேண்டிய தனிப்பட்ட ஜப நேரத்தை அப்படியே நம்ம சில நேரம் தள்ளி போட்டு விடுகிறோமே அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அந்த யாத்திரை இருக்கு இந்த யாத்திரை இருக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஏக்கத்தோட நிற்கிறார் ஆத்தும நேசர் இருக்கிறார் அவர் தன்னுடைய முழு சிநேகத்தை நமக்காக கொடுத்தார் முழு அன்பை நமக்காக கல்வாரியிலே முழுவதுமாய் ஊற்றி கொடுத்து அவர் அண்டையில நம்ம வைத்திருக்கிறாரே அவருடைய நேசத்தை எங்க நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே கொஞ்சம் கழிச்சு ஜோம் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு நாள் அந்த கூட்டத்துக்கு நான் போகாம இதை மட்டும் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏ உபவாச நேரத்தை இன்னைக்கு ஒரு நாளை நான் நிறுத்திட்டு அடுத்த நாள் நான் உபவாசிக்கலாம் இன்னைக்கு நான் இந்த விருந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் நினைக்கிறீங்களா உள்ள அந்த எப்படி இருக்குது தேவ பிள்ளைகளை நெருக்கமான ஸ்நேகம் அவரோடு உள்ள ஐக்கியம் திரளான ஆஸ்திய கூட அசட்டி பண்ணிருமா எப்படி பாருங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்ற மாதிரி அப்படியே தலையை திருப்பிக்கிற மாதிரி இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சேலஞ்சை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு இப்படிப்பட்ட சவால்களை நாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை இன்னும் நெருக்கமாக கொண்டிருப்போம் என்றால் மட்டுமே கிறிஸ்துவின் வருகையில் அந்த எக்கால சத்தம் நமக்கு தோனிக்கும் போது அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்துல அவர் சந்நிதியில போய் நிற்க முடியும் இல்லாவிட்டால் அப்போ அந்த சத்தம் நம்ம கேட்கவே செய்யாது ஏன்னா நம்ம தான் ஆத்மனேசருடைய ஸ்நேகத்தை ஒதுக்கி வச்சிடறோமே எப்படி நமக்கு கேட்கும் அந்த சத்தம் கத்தர் மிக துக்கம் உள்ளவராக நம்மோடு கூட இந்த வார்த்தைகளில் ஒரு அநேக இடத்துல இந்த காரியத்தை கொண்டு வந்து நிற்கிறார் நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடித்தனே என் மகளை உனக்காக என் ரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தேன் ரத்தத்தை முழுவதும் ஊற்றி கொடுத்தல்லவா உன்னை நேசித்தேன் யாரோ ஒரு சில உலக நண்பர்கள் ஒரு சுட்டு ரத்தத்தை எடுத்து கையெழுத்து போட்டு கொடுக்கறதுனால அப்படி ஒரு ஒப்பத்தை செஞ்சு அதுல அன்பாயிடுறாங்க ஒரு சுட்டு ரத்தத்தை கையெழுத்து போடுவதால் உள்ள ஒரு அன்பு நீண்டு கொண்டே போகிறது அந்த அன்புக்காக ரத்தம் முழுவதையும் நமக்காக ஊற்றி கொடுத்த ஆத்தும நேசரை புறந்தள்ளி நிற்கிற நிலைமை இருக்கிறதா எதை சார்ந்து கொண்டு இருக்கிறோம் எந்த உடன்படிக்கையை மேன்மையாக எண்ணுகிறோம் உலக சிநேகத்தையா உலகத்தில் உள்ளவர்களோடு உள்ள ஒரு சிநேக உடன்படிக்கை பெரிதாக தருகிறதா இல்ல ஆத்துமனேசரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை ஞான ஸ்நானத்தின் மூலம் அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டோமே உங்களுக்காக வாழவே ஆண்டவரே பிடிச்சி நீங்க எங்கெல்லாம் நடத்துறீங்களோ கூட ஆண்டவரேன்னு சொன்ன நாட்கள் எங்கே இருக்கிறது சகோதரிகளை ஆண்டவரின் இயக்கத்தோட கேட்கிறார் அந்த பாதையில தொடர்ந்து வரும்படி விரும்புகிறார் ஹலல்லூயா ஹலல்லூயா அடுத்ததாக சவாலின் வெற்றியின் ஒரு அடையாளம் சவாலின் வெற்றியின் அடையாளமான ஒரு சால்வை நமக்கு தெரியும் அக்னியினால் சேதப்படாத சால்வைகள் சாத்ரா மேஷா காபேத் நேகோவுடைய சால்வைகள் அவங்களுடைய சால்வைகள் எல்லாத்தோட சேர்த்துதான் கட்டி கொண்டு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில போட்டாங்க ஆனா அங்க தேவ குமாரனோடு கூட அவங்க நடந்தாங்க வெளியே வரும்போது அவர்கள் சால்வை எரிந்து போகவில்லை ஒன்றுல படிக்கிறோம் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் எல்லாவற்றோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் மூன்றாம் அதிகார இருபத்தி ஏழாம் வசனத்தின் அடுத்த பகுதியிலே அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய சால்வைகள் அக்கினியின் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்க இருந்ததை கண்டார்கள் எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி பாருங்க ஆண்டவருக்காக நிற்பது இந்த நாளில் கர்த்தர் தனக்காக நிற்க வேண்டும் தன்னை சிநேகிக்க வேண்டும் தனக்காக தன்னோடு கூட நிற்க ஒரு கூட்டம் வேணும்னு தான் இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறார் அவளோட அவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு தான் ஆவியானவர் நம்ம தீல இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதிலையும் பார்க்கிறோம் அந்த சிலையை பொற்சிலையை வணங்காமல் ஆனா அவங்க கத்தருக்காக நின்றதுனால அக்கினி சூளைக்குள்ள தான் போனாங்க ஆனா அங்கிருந்து கத்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் அக்னியின் மனம் வீசவில்லையா அந்த சால்வைகள் சேதப்படவில்லை சேதப்படவில்லை அப்படி ஒரு சவாலான ஒரு நல்ல ஒரு சால்வை இன்றைக்கு கத்தர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் நமக்கு ஒரு மேன்மை அன்னைக்கு அந்த மேஷா காபே நே வந்து அவர்கள் ஒரு அடிமையான எபிரைய வாலிபர்கள் பாபிலோன் தேசத்திலே ராஜாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டு நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டார்கள் அப்ப அவர்களுக்கு ஒரு அடிமைனா அவனுக்கு இந்த சால்வை வஸ்திரங்கள்லாம் நிச்சயம் கிடைச்சிருக்காது ஆனா அவனுக்கு ஒரு மேன்மை நிமித்த கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல சால்வை அந்த சால்வையை பெற்று கொண்டவன் சால்வையை கொடுத்த ராஜாவை பிரியப்படுத்தும்படி அந்த ஒரு விக்கிரக வணக்கத்துக்குள் போகவில்லை தனக்கு சால்வையை தந்த தன் தேவாதி தேவனுக்கு உண்மையா இருக்கும்படி தங்களை அர்ப்பணித்தனர் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இன்னைக்கு ஆண்டோர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரா நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரா நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரா நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரா நேசிக்கிற உங்களை ஆதரிக்கிற நல்ல ஒரு கணவனை தந்திருக்கிறாரா அன்புள்ள நல்ல குடும்பம் மாமியார் மாமனார் இனி யார் யாராக இருக்கலாம் என்ன ஒரு காரியத்தை தேவன் தந்திருக்கிறார் நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைத்து கொண்டே இருக்கிறதா என்ன ஒரு மேன்மையில் தேவன் வைத்திருக்கிறார் சமுதாயத்தில் புகழ்ச்சிக்குரிய ஒரு வாழ்க்கை சபையிலே நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இவையெல்லாம் கத்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை தந்திருக்கிறார் தந்திருக்கிற கத்தர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது இவைகளை யார் மூலமாய் தந்தார் என்று அவர்களை ஆராதிக்கும்படி போய் போயிருந்து கும்பிட்டுட்டு இருக்க மாட்டோம் நம்ம தூபம் காட்டிட்டுலாம் இருக்க மாட்டோம் ஆனா அவர்களை மாத்திரம் பிரியப்படுத்தும்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இவை நம் வாழ்க்கையிலே மறைவாயிருந்து செய்கிற தேவாதி தேவனை பிரியப்படுத்துகிறோமா ஹலலுயா ஹலெலூயா சகோதரி ஜபத்தை குறித்து சொல்லும்போது சொன்னாங்க நல்ல நல்ல காரியங்கள் நல்ல நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நடந்தாலும் அது உலகத்திற்கானது அது கர்த்தர் தந்திருக்கிறார் அவைகளை அனுபவித்து நான் போய்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அவைகளை சார்ந்து விடக்கூடாது ஹலெலூயா எல்லாருடைய வாழ்க்கைக்கு இது நிச்சயமாய் நான் முத்திரை விட்டாக வைத்துக் கொள்ளணும் அப்போ தேவன் என்னென்ன காரியங்கள் தர்றாரோ அவர் அவர் நேரடியா கொண்டு 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 போடுறதில்லை யாரோ ஒரு நபர் மூலமாக யாரோ ஒருவர் மூலமாக தருகிறார் செய்கிறார் கொடுக்கிறார் நடத்துகிறார் செய்யும் போது தேவன் எனக்கு தந்தார் தந்தது எனக்கு செய்த காரியங்கள் என்று சொல்லி நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவைகளை அனுபவித்து தந்தவர்களுக்கு நந்தியுள்ளவர்களாக அவர்களோடு அவர்களை ஆராதிக்கும்படியாக அவர்களை மட்டும் புகழ்த்தி கொண்டு அவர்களை உயர்த்தி கொண்டு அவர்கள் சொல்லுவதை எல்லாம் சொல்லுவதை கேட்கணும் வீட்டில் உள்ளவர்கள் ஆனால் கத்தருடைய வசனத்துக்கு புறம்பானவைகள் சில நேரம் இருக்கலாம் கத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுப்பதை விட்டு விட்டு அவர்களோடு பேசி கொண்டு ஐயோ நான் பேசாட்டா வருத்தப்பட்டுருவாங்க நான் இதை செய்யாவிட்டால் வருத்தப்பட்டுவார்கள் என்று சொல்லி கர்த்தற்குரியதை விட்டு மனுஷரை பிரியப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படவே முடியாது ஹாலல்லூயா ஆனா அன்னைக்கு சாத்ராக் மேஷா காபேத்தனைக்கு ரொம்ப தைரியமா இருந்தாங்க ரொம்ப சாட்சியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் விடுவியாமற் போனாலும் எங்களை விடுவிப்பாரு விடுவிப்பாரு விடுவிக்காட்டா நாங்கள் வேணா ஏதாவது பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லலை விடுவியாமற் போனாலே இந்த பொற்சிலே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் பணிந்து கொள்ள மாட்டோம் இன்றைக்கு அந்த ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேண்டும் சில சூழ்நிலைகளிலே குடும்பத்தார் பலவிதங்களிலே இருப்பார்கள் விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் வேறு சில காரியங்களில் இருக்கலாம் அப்போ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நிற்கும் நிற்கும்போது சில காரியங்களை நீங்களும் செய்ய வேண்டும் அவர்கள் என்று அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்கள் ஏற்கனவே கத்தரோடு அதற்காக கொண்டே இருக்க வேண்டும் ஹாலலூயா ஹாலலூயா ஆண்டவர்கிட்ட அதை குறித்து என்னென்ன உங்கள் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்ப ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் இந்த காரியத்தில் இப்படி பண்ணணும் நான் உங்களுக்காக நிக்கணும் நான் உங்களை விட்டு கொடுத்துடக்கூடாது உங்களை விட்டு வெளியே போயிடக்கூடாது உங்களை வழி விலகி உங்களை விட்டு விலகிடக்கூடாது நான் மனுஷரை பிரியப்படுத்திடக்கூடாது என்ன உங்களுக்காக நிக்கிறதுக்கு உங்க கிருபை எனக்கு ரொம்ப தாங்க ஆண்டவரேன்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராத படிக்கு கத்தரவங்களை நடத்துவார் ஹாலலூயா சில நேரம் அப்படியெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனா அந்த இடத்துல

ஹாலெலுயா அவர் கூட இருக்கிறார் கடைசியாக இரட்டிப்பான வல்லமையின் அடையாளமான சாட்சி அடையாளம் அடையாளமான சால்வை ரட்டிப்பான வல்லமையின் அடையாளமான ஒரு சால்வை இது எலியா உடைய அற்புத சால்வை ஹாலெலுயா ஹாலெலுயா ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதிமூன்றாம் வசனத்திலே படிக்கிறோம் அந்த சால்வையை முதல்ல அவர் என்ன பண்ணார் அந்த குகைக்குள்ள எசபேனுடைய வார்த்தையை கேட்டு ஓடி போய் குகைக்குள்ள ஒழித்து போது ஆண்டவர் கூப்பிடுறார் அப்படியே மெதுவா வரும்போது என்ன பண்றானா சால்வையினால் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார் முகத்தை மூடிக்கொள்ள பயன்பட்ட ஒரு சால்வை அடுத்த கட்டமா பாக்குறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் சாப்பாத்தின் குமாரனாகிய ஸ்தானத்துல அபிஷேகம் அவன் போய் அந்த எலிசா இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் அப்போ ஒரு சூழ்நிலையில ரொம்ப ஒரு வேதனைக்குள்ளாக இந்த தேவ மனுஷன் இருக்கிறார் ரொம்ப பயந்துட்டார் பெரிய பராக்கிரமசாலி தான் ஆனா அவருக்குள்ளாக ஒரு பயம் வந்துருச்சு ஓடி வந்தார் கத்துடைய வார்த்தையை கேக்கும் போது அவரால முகம் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியல ஆனா ஒரு நாள் ஆஹாபுக்கு முன்னால சொல்றாரு கத்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர் நான் என்று சொல்லி அவர் எங்க உள்ளவருங்கிறத அறிவிப்பு சொல்றார் தன்னை அறிமுகம் செய்கிறார் அந்த அளவுக்கு இருந்த எலியாதான் ஒரு சூழ்நிலையில சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டார் ஆனா அப்படிப்பட்ட எலியாவை மறுபடி கத்தர் எழுப்புகிறார் அபிஷேகம் பண்ணும்படி அந்த அடுத்த அடுத்ததான ஒரு தீர்க்கதரிசி எழுப்பும்படி எலிசாவிடத்தில் அனுப்புகிறார் அந்த சால்வை தான் தூக்கி எலிசா மேல போடுறார் இன்னும் நம்ம அடுத்ததாக ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு அதிகாரத்துல போனோம்னா அந்த சால்வையை வச்சுதான் அவர் என்ன பண்ணார் சால்வை எலியா சால்வை முறுக்கி யோர்தான் அடிக்கிறார் அங்கேயோ தான் இரண்டாக பிளக்கிறது அதே தான் எலியா எடுத்துக் கொள்ளப்படும் போது எலிசா அந்த சால்வை கீழே விழுது எலிசாத எடுத்துக் கொள்ளுகிறார் அதைக் கொண்டு போய் அவர் எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறார் அதே யோர்தான் ரெண்டாக பிளந்து வழிவிடுகிறது அன்பான தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில நல்ல ஒரு சால்வை தேவ வல்லமை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இந்த வல்லமையை பெற்ற நாம் அபிஷேகத்தை பெற்ற நாம் அநேக அற்புதங்களை காண்கிறோம் பெரிய காரியங்களை நம் மூலம் செய்கிறார் ஆனா சில நேர சோர்வு வந்து விடுகிறது அந்த சால்வையை கொண்டே மூடிட்டு படுத்துறோம் அந்த எலியா முகத்தை மூடிக்கொண்டு வந்து கத்தரை நோக்கி பார்க்கிறார் அப்படி பார்க்க கூடாத அளவுக்கு நமக்குள்ளாய் சில சூழ்நிலைகள் வருகிறது ஆனாலும் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு கொடுத்து கத்துடைய சமூகத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் போது மறுபடி அந்த சால்வையின் மூலமாக தேவன் தம்முடைய கிரியை செய்கிறார் மட்டுமல்ல அந்த சால்வை அற்புதங்களை நடக்க நடப்பிக்கிறது உங்களுக்கு மட்டும் உங்க மூலமா பலருக்கும் கத்தர் அற்புதங்களை செய்வார் நாம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போமா கத்தோடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா ஒரு சால்வையை குறித்து நாம தியானித்தோம் ஹாலலூயா இன்று எந்த ஒரு சால்வையின் உங்களிடத்தில் இருக்கிறது ஹாலலூயா அந்த ஆகானுடைய சால்வை இருக்குதா ஆகானுடைய சால்வை யாரிடலாது இருந்தா ஆண்டோட்டை இப்பவுமே சொல்லிருங்க ஆண்டோட்ட சொல்லி இருங்க அவர் நியாயம் தீர்க்கும் முன்பாக நாம் அவரிடத்தில் விட வேண்டும் அந்த தண்டனையின் சால்வை நமக்கு வேண்டாம் 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 ஹலலூயா ஹாலலூயா ஹலலூயாமேன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் தேவனுடைய கட்டளையின்படி நடக்காமல் ஆமேன் அந்நிய காரியங்கள் உலக காரியங்கள் மேல கரிசனை கொண்டு அதனால இழுக்கப்பட்டு வழுகி போன இருதயத்தோட இருக்கிறோமா யாராவது ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஒரு சிறுமைப்படுத்துகிற நிலைமை நமக்கு வேண்டாம் கத்தன் நம்மை சிறுமைப்படுத்தினால் அது எவ்வளவு வேதனை இந்த தாவீதின் சந்தனை சந்ததி எத்தனை தலைமுறைகளில் அப்படி இருந்தது அந்த ராஜ்யம் பிளவுபட்டு போயிற்றே உங்கள் மூலமாக உங்களுடைய வழிவி போகிற இருதயத்தினால உங்க குடும்பத்துல ஒரு பிரிவினை வரக்கூடாது உங்களால ஒரு நஷ்டம் வரக்கூடாது ஒரு பாவி அநேக நன்மையை கெடுப்பான் என்று வசனத்துல சொல்லி இருக்குது செத்த ஈ தைலக்காரனுடைய பரிமள தைலம் முழுவதையும் நாரி கெட்டுப்போக பண்ணும் நாம் ஒரு செத்த ஈயா இருக்கக்கூடாது இடத்துல மனம் திரும்ப வாய்களை திறந்து அவரை நோக்கி பார்ப்போம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா ஹலல்லூயா அப்பா ஒரு சிறுமைப்படுத்துவதற்கு காரணமாய் நான் மாறக்கூடாது ஆண்டவரே என் மூலம் உம்முடைய நாமம் என் குடும்பத்துல மகிமைப்படணும் என் குடும்பம் உண்மால ஆசீர்வதிக்கப்பட நான் காரணமாய் இருக்கணுமே தவிர நான் ஒரு சிறுமைப்படுத்த தகுதியுள்ளவளாய் மாறிவிடக்கூடாது ஆண்டவரே தகப்பனேயா ஹாலல்லூயா ஹலலூயா தேங்கு லா தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் உங்களோடு உடன்படிக்கை செய்தவர்களை குறித்து மன இருக்கிறீங்களா இன்று கர்த்தருடைய ஸ்நேகத்துக்குள்ளாக நிலைத்திருங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க உண்மைதான் ஆனா உலக சிநேகத்திலையும் உலகத்தில் உள்ள சில நபர்களோட ரொம்ப ஐக்கியமா ரொம்ப ஒட்டுறவா இருக்கிறீங்க சில நேரம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கூட அங்க குறைவு வருகிறது ஏன்னா இந்த உலக சிநேகம் வேண்டாம் ஆத்தும சிநேகிதராக ஆண்டவர் இயேசுவ பற்றி நிலைத்திருப்போம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டிய ஒவ்வொரு ஸ்டெப் போக வேண்டியது உங்க கடமை விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் உலக காரியங்களோடு உலக பழக்க வழக்கங்களோடு உலக சிநேகத்தோடு உலகத்தின் ஆடம்பரங்கள் ஆசாபாசங்களோடு உலக நபர்களோடு தேவனை விட எந்த மனுஷனையும் நான் நேசித்துப் போகவே மாட்டேன் ஆண்டுவரே நன்மைகளை பெற்றுக்கொள்கிறேன் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது உண்மை தான் எனக்கான நீங்கள் தர்றீங்கங்கிறத நான் எப்பவும் அறிக்க ஆண்டவரே ஆமே நாமே 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 நாள யாரி ரிபலராதனமோரியான் தலனமா ரிக்க நராதனமோ ஷரபோதிரி விக்க பலவரவா ஹால லூயா அற்புதமான வல்லமை பெற்றிருக்கிறவர்களே உங்களை அபிஷேகித்த நாள்ல ஆண்டோர் ஒரு இரட்டிப்பான வல்லமையினால் உங்களை நினை நிறைத்திருந்தார் இல்லையா இன்னைக்கு சில சூழ்நிலைகளினால மனம் சோர்ந்து போய் ஆண்டவருக்கு முன்பாக கூட முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா சால்வையினால முகத்தை மூடிட்டு கிடக்குறீங்களா ஆண்டவரேன்னு போய் அவர் சமூகத்தில் துக்கத்தோட கிடக்குறீங்களா உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு ஹாலல்லூயா நான் நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் கஷ்டப்படுறேன் நான் தான் வருத்தப்படுறேன் நான் தான் வேதனைப்படுறேன் எனக்கு தான் இத்தனை நிந்தை அவமானம் நினைக்கிறீங்க ஆண்ட சொல்றாரு பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படாத ஏழாயிரம் பேரை எனக்காக மீதியா வச்சிருக்கிறேன் மகளே நீ மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கல உன்ன மாதிரி நிறைய பேரை நிறைய பேரை நான் உனக்கு உன்ன மாதிரி உருவாக்கி கொண்டே இருக்கிறேன் கஷ்டத்தின் பாதை இடுக்கத்தின் பாதை நெருக்கத்தின் பாதை சவாலாக நீ எனக்காக நிற்க வேண்டிய பல சூழ்நிலைகள் அப்படிதான் நான் நிறைய பேரை நடத்துறேன் நீ மட்டும் இல்ல ராஜ்யத்துக்காக அநேகரை நான் ஆயத்தப்படுத்துறேன்

ஜ நிலைமையில முழங்கோம் நல்ல விதமான சால்வைகளை தரித்து கொண்டு கத்தருக்காக சாட்சிகளாக நிற்போம் இன்று அவருக்காக நிற்க வேண்டிய அவருக்காக மட்டும் நிற்க வேண்டிய ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார் அங்கும் இங்கும் இல்ல உலகத்துக்கும் கர்த்தருக்கும் அல்ல ஒரே ஒருவருக்காக தான் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் ஒருவனை கனம் பண்ணி மற்றவனை அசட்ட பண்ணுவான் நாம் கத்தரை மாத்திரம் பற்றி கொள்வோம் கத்தரை மட்டும் சேவிப்போம் கத்தருக்காக மட்டும் வாழ்வோம் கத்தர் கிருவை தருவாராக எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனை இந்த மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த சிறப்பு ஆராதனையில் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களோடு கூட தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உடைய வார்த்தைகளை கேட்டோம் உட்கொண்டோம் எங்களை அர்ப்பணித்து இருக்கிறோம் வார்த்தையின்படி எங்களை இன்னும் நிறைவாக்கி நடத்துமப்பா எங்க வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கிறதோ அதெல்லாம் உடைய சமூகத்தில் சொல்லி இருக்கிறோம் இனி குறை வராதபடி உமக்காய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும் மட்டுமல்ல இழந்து போனவற்றை மறுபடி பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ அர்ப்பணித்து இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நாங்கள் இன்னும் நிரம்பி உமக்காக ரெட்டிப்பாய் ஆசீர்வாதம் பெற பயன் பெற கிருபை தாரும் உலகத்தில் உள்ள தீழ்ப்பானவைகளில் நாங்கள் உழன்று போகாத படிக்கு அற்பமானவைகளில் கவனம் செலுத்தி மேன்மையானவைகளை இழந்து போகாத படிக்கு விலையேற பெற்றதை பிரித்தெடுத்து உடைய வாய்ப்போல செயல்பட கத்தர் எங்களுக்கு கிருபை தாரும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் இன்னும் பயன்படுத்தும் இன்னும் கிருபைகளை கொடும் கத்தர் நிறைவாக்கி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என்னத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஹலே லுயா இரட்டிப்பான வல்லமையினால் நிறைத்து கத்தரவுகளை நடத்துவாராக ஆமேன் ஆமேன்